லெஸ் பிகின் வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன அப்படின்னா, அந்த சிடெட்டில் சிடிபி சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜிக்கு டவுட்ஸ் நிறைய கேட்டது, என்ன ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தா தெரியும், ஏற்கனவே என்னென்னா, நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, அதில் தனியாகவே கேவிஎஸ் சிடெட் அப்படின்னு இருக்கும். அதில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி எப்படி நம்ம இதை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு அந்த ஐடியாலாம் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் படித்தாலே என்னென்னா, நீங்கள் பார்த்தா நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா தெரியும், நிறைய பேர் அதை ஜஸ்ட்டு அதை பார்த்துட்டு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் என்ன கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதில் உள்ளது பார்த்தாலே போதும். பட் இருந்தாலும் இப்போ படிக்க அது இல்லாமல் வேறு ஏதாவது புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பிஎட் புக் வந்து இந்த நாகராஜன் அப்படின்னு ஒரு ஆத்தர் இருப்பாங்க, அந்த புக்கு எல்லாருமே பிஎட்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த சைக்காலஜி புக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம அந்த புக்கு ஓரளவு படிக்கலாம். பட் இருந்தாலும் என்னென்னா, இந்த எக்ஸாம் வந்து எப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிறப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க புக்ஸ் தான் பெரும்பாலும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில புக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாமுக்கு நான் இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணப்போ வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டே கிளியர் பண்ணப்போ ஒரு 2 weeks தான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணினேன். ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கொஸ்டின் பார்த்து அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சிபிஎஸ்சி புக்ஸ் மட்டும் வாங்கி அதில் உள்ள தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். வேறு எதுவுமே நான் பண்ணலை. சைக்காலஜிக்கு என்னென்னா, ஜென்ரலாக நான் எதுவுமே தனியாக புக்ஸ் எதுவுமே படிக்கல. என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் ஒரு 3 இயர்ஸில் என்னென்ன டாப்பிக்லலாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அதை மட்டும்தான் ஜென்ரலாக பார்த்துட்டு போயிருந்தேன். பட் இது எழுதுனாப்ப என்னென்னா, எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு 2 டைம் 3 டைம் எழுதினேன், அப்போ எல்லாமே இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தேன். பட் என்னென்னா, இந்த எக்ஸாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸாம் நான் படிக்கவே கிடையாது, பட் இருந்தாலும் நான் 65 மார்க் வாங்கினேன் அப்படின்னா, அது உண்மை தான். நீங்கள் எக்ஸாம் படிக்காமல் போய் எழுதினா கூட யூ கேன் ஸ்கோர் மினிமம் 60 to 70 marks. பட் நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான், கொஞ்சமாவது அட்லீஸ்ட் படித்தா தான் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அதில் பாஸ் மார்க் வாங்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன சைக்காலஜிக்கு படிக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சில புக்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் என்ன அப்படின்னா, சிடெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் வரும், சிடெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, சில புக் அரிகன் பப்ளிகேஷன்லாம் சில புக்ஸ் வரும். அந்த புக்கோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி காஸ்ட் தான், 150 rupees 120 rupees இது மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ப்ரீவியஸ் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கான கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சிடெட்டில் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணால் கூட, அதாவது வெப்சைட்டில் பார்த்தா கூட என்னென்னா, நம்ம கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட என்னென்னா, கொஸ்டின் கிடைக்கும் பட் அதுக்கான ஆன்சர் இருக்காது. நம்ம இந்த எக்ஸாமில் ரொம்ப இன்டெப்த்தாக படித்தா மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனும் நம்ம ஜென்ரலாக நமக்கு பார்க்குறப்ப எல்லாமே சிம்லராக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் கீயும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இது மாதிரி ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 120 rupees 150 rupees அதுக்கு மேலாம் எதுவும் இருக்காது. ஸோ அந்த புக்ஸை வாங்கி அதில் நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலும் இந்த எக்ஸாம் கன்ஃபார்மாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கேவிஎஸ் வேகன்சி இந்த விஷயம் எண்டில் அப்படிலாம் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே என்னென்னா, இப்போ ஒரு 2.5 இயர்ஸ் எக்ஸாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப கன்ஃபார்மாக என்னென்னா, எக்ஸாம் கேவிஎஸ் எக்ஸாம் நிறைய சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ண உடனே இதில் எந்த கேவிஎஸ் எக்ஸாமில் ஒரு 30 மார்க் கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உடனே அது எழுதினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆன்லைனில் சில புக்ஸ் வாங்கிக்கிங்க. சொன்ன மாதிரி அது மாதிரி சில புக்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு புக் நான் சொல்கிறேன், எசென்ஷியல்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி பை எஸ்கே மங்கள். இந்த புக் வந்து என்னென்னா, சைக்காலஜிக்கு ரொம்ப பெஸ்ட்டு புக். ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் பிஎட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், அதாவது இக்னோ பிஎட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், அப்புறம் இந்த கேவிஎஸ் எக்ஸாம் கேவிஎஸ் எக்ஸாம், அப்புறம் வந்து என்விஎஸ் எக்ஸாமில் வர சைக்காலஜி பார்ட்டு, ஸ்டேட் லெவலில் மத்திய பிரதேஷ் நிறைய இப்போ நிறைய ஸ்டேட்டில் வந்து என்னென்னா எக்ஸாம்லாம் சொல்லியிருக்காங்க அந்த டெட் எக்ஸாம் மாதிரி. ஸோ அவங்க எல்லாருமே இந்த புக்கு தான் ரெஃபர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த புக்கு என்ன புக் அப்படின்னா, எசென்ஷியல்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. இந்த புக்கை யார் எழுதிப்பார் அப்படின்னா, எஸ்கே மங்கள். புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க நமக்கு என்னெல்லாம் இந்த கேவிஎஸ் எக்ஸாமில் கண்டன் வந்து சிடிபி பார்ட்டில் கொடுத்துருப்பாங்களோ அது எல்லாமே ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க.
ஸோ நான் கிளாஸஸ் ஆன்லைனில் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் படிக்கணும், ஏன்னா நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு கைட் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே உள்ள வீடியோஸ் பார்த்தாலே போதும். பட் இருந்தாலும் என்னென்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்டில் பேர் என்ன, அவங்களும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சில புக் மட்டும் சஜஸ்ட் பண்ணுறேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த புக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்டென்ட்டுமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. சைக்காலஜி, மீனிங், நேச்சர் அண்டு ஸ்கோப், எஜுகேஷன் சைக்காலஜி, மீனிங், நேச்சர் அண்டு ஸ்கோப், தென் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் பிஹேவியர், ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், இது எல்லா டாப்புக்குமே நம்ம அந்த சீடெட்டில் என்னென்னலாம் அவங்க கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே என்னென்னா அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க, இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த புக்கு வாங்கினீங்க, இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 575 ருபீஸ். பட் இப்போ ரீசன்ட் இன்றைக்கி தான் ஆக்சுவலி இந்த புக்கே நம்ம ஆர்டர் பண்ணி வந்துச்சு. இந்த புக்கு வந்து என்னென்னா காஸ்ட் வந்து ஆன்லைன் நமக்கு 485 ருபீஸ் தான் கிடைக்கிது. ஸோ அதனால் இந்த புக்கை நீங்கள் வாங்கி, இதில் உள்ளது நீங்கள் ரொம்ப நிறையா இருக்கும். பட் நமக்கு ரொம்ப நல்லது தான், நீங்கள் என்னென்னலாம் நம்ம என்ன ஆக்சுவலி என்னென்னா நிறைய படித்தா நல்லது தான். பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நமக்கு என்ன இன்னும் எக்ஸாமுக்கு நிறைய டைம் இருக்குது. ஐ திங்க் ஒரு 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் போல் டைம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நீங்கள் இது இன்னும் 2.5 மந்த்ஸ் போலே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இதை நம்ம எடுத்துகிட்டு, இப்போ சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, வேற ஏன் நீங்கள் ஜாப் போயிட்டுருக்கீங்க டைம் இல்லை அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு வந்து ஒரு 45 மார்க்காக ஸ்கோர் பண்ணலாம். சைக்காலஜியில் வந்து அது மாதிரி ஒரு 20 மார்க்காக ஸ்கோர் பண்ணலாம். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சைக்காலஜி மட்டும் படிச்சுட்டு இருக்கு, டெய்லி ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஃபுல்லாக படிக்க முடியலனா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த எக்ஸாமில் என்ன டாபிக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. நமக்கு அதை ஃபைல் கொடுத்துருப்பாங்கள்ல, ஒரு புல்லட்டின்னு ஒரு PDF ஃபைல் இருக்கும், அதில் வந்து என்ன அப்படின்னா என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டாப்பிக்கை மட்டும் இந்த புக்கில் நீங்கள் சர்ச் பண்ணி இதில் நீங்கள் பார்த்து அண்டர்லைன் பண்ணி ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படித்தாலே கன்ஃபார்மாக என்னென்னா சைக்காலஜியில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 30க்கு மினிமம், 25க்கு மேலே இந்த புக்கை நீங்கள் படித்தாலே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, தேர்டு வந்து டிஷா பப்ளிகேஷன், சாரி டிஷான்னு ஒரு புக்கு வரும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புக்கோட காஸ்ட் வந்து 75 ருபீஸ் தான். அதில் வந்து ஒவ்வொரு இதே இந்த புக்கில் கொடுத்துருக்க டாபிக் மாதிரி கொடுத்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக 2 பேஜஸ் 3 பேஜஸ் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் நிறைய வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நிறைய க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம படிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டைம் இல்லை பட் உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்க மாதிரி புக்கு வாங்கிக்கிங்க. ஒரு புக்கு நீங்கள் வாங்கினாலே போதும், அதில் உள்ளது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி, இட் மேபி இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, இவிஎஸ் ஆர் சோஷியல் சயின்ஸ், இது எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா 30 மார்க்ஸ் கேட்குறாங்க. அல்லது சோஷியல் சயின்ஸ் 60 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா, இதில் வந்து இப்போ 30 மார்க் 20 மார்க் தான் சப்ஜெக்ட் கண்டென்ட் கேட்பாங்க. 10 மார்க் வந்து என்னென்னா சைக்காலஜி ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ பெடகாஜி ஆஃப் மேக்ஸ், பெடகாஜி ஆஃப் இங்கிலீஷ், பெடகாஜி ஆஃப் சயின்ஸ், அது நமக்கு தெரிஞ்சால் தான் சால்வ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த புக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலே மற்ற எல்லாத்துலேயும் நம்ம ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த புக்கு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணாலே எக்ஸாம் கன்ஃபார்ம் நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன அப்படின்னா ஃபர்தராக சிடிபியில் என்னென்ன டாபிக்னு பார்த்துட்டு இருக்கலாம். தேங்க்யூ.